ஹாய், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நாட்டுக்கோழி ஆரம்ப கட்டமாக வளர்க்க ஆசைப்படக்கூடியவர்களுக்கும், இப்போ வந்து நாட்டுக்கோழி பண்ண வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் தேவையான ஒரு முழுமையான ஒரு தொகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழி வளர்த்தா என்னென்னலாம் நமக்கு வந்து தேவைப்படும், என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 50 மேற்பட்ட ஒரு கேள்விகளுக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறார். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜி வணக்கம். ஜி வணக்கண்ணா. இப்போ வந்து நாட்டுக்கோழி பண்ணையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து கொட்டகை அமைப்பு முறை. அந்த கொட்டகை அமைப்பு முறையை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க ஜி. நீங்கள் சொன்ன மாதிரி கொட்டையை வந்து ஒரு முக்கியங்க நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு. கொட்டையை வந்து இந்த கூம்பு டைப்பிலும் போடலாம், இல்லை ஒன் சைடு கிராஸாகவும் போடலாம். நம்ம கூம்பு டைப்பில் போடுறப்ப வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கிராஸ் டைப் ஒன் டைப்பில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிறலாம். காற்று கிழக்கும் மேற்குமாக வந்து பண்ணை அமைஞ்சிருக்கணும், ஷெட் அமைஞ்சிருக்கணும். அதுதான் வந்து காற்று ஒரு சைடு வந்து இன்னொரு சைடு வெளியே போகும். மலை தண்ணி இறைச்சல், மலை இறைச்சல் சாரல்னு சொல்லுவாங்களே, அது வந்து பண்ணைக்குள்ளே போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மண், இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இப்போ தோட்டத்தில் வந்து தண்ணி பாய்ச்சோம், மழை பெய்யும், இந்த ஈரப்பதம் வந்து நம்ம ஷெட்டுக்குள்ளே போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். சுற்றி நம்ம ஹாலோ பிளாக்ஸ் கல்லோ இல்லை செங்கல்லோ வச்சு நம்ம சுற்றி நம்ம ஷெட்டை சுற்றி வந்து ஹாலோ பிளாக்ஸில் ஒரு 1.5 கட்டிட்டோன்னு வச்சுக்காங்களே, இந்த மழை தண்ணி இதெல்லாம் உள்ளே போகாது, கோழிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. என்ன மாதிரி ஒரு மழைக்காலமாக இருந்தாலும் கோழிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. இல்லை ஜி, இப்போ அதே போன்று கொட்டகையில் பரண் அமைப்பதன் முக்கியத்துவம் என்ன? கண்டிப்பாங்க. பரண் ஏன் அமைக்கிறோம்னா, நாட்டுக்கோழியோட இயல்பே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மரத்து மேலேயோ ஒரு உயரமான இடத்துல தான் ஏறி அது இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அதனால் நீங்கள் கொட்டைக்கு உள்ளார வந்து பரண் அமைப்பு கண்டிப்பாக ஒரு அவசியமான ஒன்று. பரண் அமைக்கிறதா நமக்கு என்னென்ன ஒரு பலன் கிடைக்கும்னா, கோழியெல்லாம் நைட்டு அடையிறப்போ வந்து எல்லாம் பரண் மேலே ஏறிக்கிறோம், அது எச்சங்கள் ஃபுல்லாக கீழே செட்டுக்குள்ளே கீழே ஒழுகும். நம்ம மறுநாள் காலையில் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, கோழிகளுக்கு எந்த ஒரு நோய் தொற்றும் பாதிக்காது. அதனால் பரன் சொல்கிறது கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கோழி பண்ணைக்கு அவசியமான ஒன்றுங்க. இப்போது ஒரு 5 நாட்டுக்கோழி வச்சுட்டு 10 நாட்டுக்கோழி வச்சுட்டு நான் நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். கோழி பண்ணை என்றால் குறைந்தது எத்தனை கோழி இருக்கலாம்? நீங்களே சொல்லிட்டீங்க, 5 வச்சுருக்கிறவங்க நாட்டுக்கோழின்னு சொல்கிறாங்க, 10 வச்சுருக்கோம் நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது உண்மைதாங்க. 10 இருந்தாவே வந்து நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கான்னு சொல்லி தான் அர்த்தம். காரணம் என்னம்னா, இப்போ 10 இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்காங்களே, உங்களுக்கு அது முட்டையிட ஆரம்பிச்சிருந்துச்சு வச்சுங்க, 6 ஒரு கோழி கிட்டத்தட்ட 70 to 80 முட்டைகள் வரைக்கும் இடும். இப்போ 10 என்னாச்சு, பைத்தட்ட 800 முட்டைகள் உங்களுக்கு ஆயிடுச்சு. அந்த 800 முட்டையை நீங்கள் இங்கு பெற்றலையோ இல்லை ஒரு கோழியோட அடையிலையோ வச்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 500 கிடைக்குதுன்னு வச்சுக்காங்களே, அந்த 500 வந்து நீங்கள் வளர்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு 400 கிடைக்குதுன்னு வச்சுக்காங்களே, நீங்கள் கிட்டத்தட்ட 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணையை வந்து நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போகலாம். ஆனால் என்னென்னா, நம்ம அந்த பராமரிப்பு, அந்த தீவன மேலாண்மை, நோய் மேலாண்மை, இதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணோம்னா 10 இருந்தாலும் 1 400-500 கொண்டு வரலாங்க. இப்போதி கோழி குஞ்சுகள் பிறந்த முதல் எத்தனை நாளில் கறிக்கு தயாராகிறது? மீட்டுக்கு நம்ம கொடுக்குற ஃபுட்டை பொறுத்துங்க. நாட்டுக்கோழின்னு சொல்கிற மேக்ஸிமம் வந்து ஒரு 4.5-6 அது மீட்டுக்கு வரும். நம்ம நல்ல ஃபுட்டுகள்லாம் நல்ல ஒரு பசுந்தீவனம், அடர் தீவனம் நல்லா கொடுத்து பண்ணோன்னா ஒரு 5 நீங்கள் மீட்டு கொடுக்க, விடக்கோழின்னு சொல்லுவாங்களே, அது நம்ம 5 நம்ம மீட்டு கொடுத்துடலாம். கோழிகள் வந்து குஞ்சிலிருந்து பிறந்ததுலேருந்து அது முட்டையிட தயாராகும் நாட்கள் எத்தனை? 5.5 அது முட்டையிட்டுருங்க. அது கோழி 5 to 6 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முட்டையே கோழி இட்டுரும். இன்னொன்றுங்க, நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சேவல் இல்லாமல் கோழி முட்டையிடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தவறான ஒரு கருத்து. சேவலே இல்லாட்டியும் கோழி முட்டை வைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சேவல் எல்லாம் இந்த கோழி எப்படி முட்டை வைக்கும், எனக்கு ஒரு சேவல் வேணும்னு கேட்டு வருவாங்க. நான் நிறைய பேர் சொல்லுவேன், சேவல் எல்லாம் முட்டை வைக்கிங்க. ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த காலம் எங்கள் பாட்டி அம்மா 75 ஆகி போச்சு, அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் எந்த ஒரு கோழியும் சேவல் இல்லாட்டி முட்டை வைக்குன்னு சொல்கிறேன், நம்ப மாட்டுறாங்க. ஆனால் அதில் வந்து உயிரணு இருக்காது. ஆமாம், அதில் வந்து உயிரணு இருக்காது. அந்த முட்டையை வந்து நீங்கள் ஒரு குஞ்சு பொறிக்கிறதுக்கோ ஹேச்சிங் பண்ணுறதுக்கோ அதுக்கு பயன்படுத்த முடியாது. டேபிளுக்காக பயன்படுத்திக்கலாம், நீங்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். கோழி குஞ்சு
பிறந்தது முதல் எத்தனை நாளில் வந்து அது வந்து முழு பருவத்தை அடைகிறது, அதாவது மேட்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, வந்து எப்போ அடையும்? 5 மாசத்துல அடைஞ்சுங்க. 5 மாசத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்களா, சேவல் வந்து கோழி கூட மேட்டிங் ஆரம்பிச்சிடும். 5 மாசம் தான், 5 to 5.5 மாசம் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் ஜி, நாட்டுக்கோழிக்கும் கருங்கோழிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு நல்ல கேள்விங்க. நாட்டுக்கோழியும் பார்த்தீங்கன்னா அது நம்ம நாட்டுக்கோழி தான். அது கருங்கோழியும் பார்த்தீங்கன்னா அதுவும் நாட்டுக்கோழி தான், கலப்பின கோழி கிடையாது. கருங்கோழி அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தோட பிரீடு. அது ஆக்சுவலாக வந்து காட்டில் வளர்ந்தது. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மருத்துவ குணங்கள் வாய்ந்தது, மக்கள் கூட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிருக்க வேண்டிய அந்த கவர்மெண்ட் வந்து அதை வெளியே கொண்டு வந்தாங்க. அப்படியே பரவி இப்போ எல்லா ஸ்டேட்லையும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, யூபி, டெல்லி, எல்லா ஸ்டேட்லையும் இப்போ கருங்கோழி வந்து பரவலாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கருங்கோழிக்கு நாட்டுக்கோழிக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கோ அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியான ஆக்டிவாக இருக்கும் நம்ம கருங்கோழி. நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், 75 to 80 முட்டை வைக்கன்னு சொல்லியிருந்தேன். கருங்கோழி பார்த்தீங்கன்னா 120 to 130 முட்டை கூட வைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது கருங்கோழி, சரிங்களா? நம்ம நாட்டுக்கோழிக்கு கூட பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒரு வாட்டி வந்து சளி, கழிச்சல் நோய், ஜீரணக்கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் கருங்கோழி இப்போ நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எனக்கு கருங்கோழியில் ஒரு மாற்றாலிட்டி கூட கிடையாது. அந்தளவுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கருங்கோழிக்கு ஜாஸ்தி. அதோடய முட்டையினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாஸ்தி மருத்துவ குணங்கள் வாய்ந்தது, நல்லா ஒரு முட்டை நல்லா விரும்பி, அதை பற்றி தெரிஞ்சவங்க வந்து நல்லா விரும்பி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. மீட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன், ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கோழி, என்ன சொல்லப்போனால் வந்து நாட்டுக்கோழி விட கருங்கோழி தான் மீட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதை அந்த உணவை நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன் நான், அது ஒரு நல்ல டேஸ்ட் இருந்தது. அதனால் வந்து கருங்கோழி ஒரு நல்ல ஒரு மீட்டு சுவையாகவும் இருக்கும், அதோட முட்டையும் நல்லா சுவையாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாங்க கருங்கோழி. ஒரு தாய் கோழி குறைந்தது எத்தனை முட்டை இடும்ஜி? ஒரு தாய் கோழி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 75 to 80 முட்டையிடும். ஒரு பேஜ், அதாவது 4 ஈத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து தான் 16 to 20 முட்டைகள் வரைக்கும் ஒரு நாட்டுக்கோழி இருங்க. ஒரு வாட்டி 20 முட்டை இட்டுட்டு திருப்பி அடைப்படுத்துகிறோம், திருப்பி தன்னோட குஞ்சுகளை வளர்க்கும். வளர்த்து அந்த குஞ்சுகள் ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன், திருப்பி முட்டையிட ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ தாய் கோழி இப்போ முட்டை போட்டுக்கிட்டு இருக்குச்சு, நம்ம முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். சரி, அப்போ ஒரு தாய் கோழிக்கு மினிமம் வந்து எத்தனை முட்டையில் நம்ம வந்து அவயத்துக்கு வைக்கலாம்? அடை வைக்கிறேன்னு சொல்லுவீங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கோழிலே பெருவிடை, சிறுவிடை, இடைவிட்டுன்னு 3 ரகம் இருக்குது. அதுதான் நாட்டுக்கோழின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பெருவிடை சிறுவிடை தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள். இந்த இடைவிட்டுன்னு சொல்கிற அது 2 குறி கிராஸு, சரிங்களா? இப்போ பெருவிடை கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த இறக்கை இறகுகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி கோழிகள் கொஞ்சம் முட்டைகள் ஜாஸ்தி வைக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 13 முட்டை 14 முட்டை கூட வைக்கலாம். சிறுவிடை கோழிகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே ஒரு தோற்றம், உங்கள் உடம்புக்கு தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடி ஃபில்டர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி உடம்பு நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சிறுவிடை கோழி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 முட்டை 11 முட்டை, 10 முட்டை 11 முட்டைக்கு மேலே போகாமல் 10 முட்டையும் கீழே போகாமல் வைக்கலாம். கோழியோட நம்ம அந்த எடையை பொறுத்து நம்ம அடையும் வச்சுக்கலாங்க. ஓகே ஜி, இப்போ கோழியினுடைய அடை காலம் எத்தனை நாள் ஜி ஆகும்? கோழி வந்து பார்த்தீங்கன்னா 21 நாளுங்க. நீங்கள் கோழி இப்போ இன்றைக்கி அடையில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு 6 மணிக்கு, ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நீங்கள் அடைய வைக்கிறீங்கன்னா அங்கே வச்சதுலேருந்து கரெக்டாக 21 நாளில் வந்து 20வது நாள் உங்களுக்கு வந்து அந்த கோழி மூக்கு உடைக்கும், 21வது நாள் வெளியே வந்துடும். உங்களுக்கு 22வது நாள் காலையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கோழி ஃபுல்லாக பொறிச்சிடும். உங்களுக்கு மேக்ஸிமம் 21 நாள். இப்போ தாய் கோழிக்கு நம்ம அடை வைக்கிறோம், சரி, அப்போ அடை வைக்கின்ற பொழுது நாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இப்போ ஒரு கோழி முட்டை வைக்கணும்னு நினச்சிக்காங்களேன், அது குறைஞ்சது 18 to 20 முட்டை வைக்கன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ 20 முட்டை ஒரு கோழிக்கு அடை வைக்க முடியும்னா முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 12 முட்டை 13 முட்டை வைக்கலாம். நம்ம அந்த கோழி முட்டை இட ஆரம்பிச்சிருந்தாவே அந்த முட்டை எடுத்து நம்ம டேட் எழுதி வச்சுக்கிறணும், 1, 2, 3 போட்டு வச்சுக்கணும். அப்போ 20 முட்டை வைக்கிதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் அந்த ஒரு 12 முட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்து நம்ம கோழிக்கு அடை வச்சுக்கிடலாம். முந்தைய முட்டைகளெல்லாம் வந்து நம்ம ஒன்று இங்குப்பட்டில் வச்சுக்கிடலாம், இல்லாட்டி யாருக்காவது நீங்கள் கொடுத்து உணவுக்காக யாருக்காவது கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் முட்டையை அடை வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது இந்த சின்ன சின்ன கீரல்கள் இருக்கும், கீரல் கண்டிப்பாக இருக்கும். சில முட்டையில் 10 முட்டைன்னு எடுத்துக்கிட்டேன்னா அது ஒரு முட்டை அடி கீரல் இருக்கும். அந்த கீரல் இல்லாத முட்டைகளாக நம்ம அடை வைக்கணும். ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு அடர்த்தியான முட்டை, கொஞ்சம் பெரிய முட்டையாக நம்ம அடை வைக்கணும். ரொம்ப சின்ன முட்டையெலாம் அடை வைக்கக்கூடாது. நம்ம அது மாதிரி கோழிகளுக்கும் தீவனம் கொடுக்குறப்ப நல்லா கால்சியம் சத்துள்ள பொருட்கள் கொடுத்தா வந்து அது குஞ்சு பொறிப்பு திறன் நல்லா ஜாஸ்தி இருக்கும்.
ஒரு நிழலான இடத்துல வந்து நம்ம அடை வைக்கணுங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம ஓரம்னு நினச்சோம் அடை வச்சுருப்போம், அது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைம் வெயில் அடிக்கும், சாயங்காலம் போல் அந்த இடத்துல நிழல் வரும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம அடைய வைக்கலாம். வெயில் ஜாஸ்தி கோழி மேலே இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கோழிகளை வந்து அடக்கோழிகளை வந்து மற்ற சேவல்களோ மற்ற கோழிகளோ போய் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு, அதை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு வந்து நம்ம அடை வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது அடையில் படுத்திருக்கப்போ வந்து திடீர்னு எஞ்சி ஃபுட்டுக்காக வெளியே வரும், தீவனத்துக்க வெளியே வரும். அந்த டயத்தில் அதுக்குரிய தீவனத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். தண்ணி கண்டிப்பாக நம்ம வெளியே வச்சே ஆகணும். ஏன்னா வந்து அது தீவனம் தண்ணி கொடுத்தா வந்து கரெக்டாக 21 நாள் அடை படுக்கும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தன்னை அடைப்படுத்த தன்னுடைய முட்டையவே வந்து உடச்சி குடிக்கக்கூடிய ஒரு இது உண்டு. அந்த மாதிரி நம்ம பண்ணையில் நிறைய நடந்திருக்குது. அதனால் வந்து அடைக்கோழிக்கு கண்டிப்பாக தீவனமும் தண்ணியும் ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ நிறைய பேர் கோழி வளர்க்குறாங்க, ஆனால் அந்த கோழி வந்து முட்டையிடக்கூடிய திறன் கம்மியாக இருக்கு. அந்த முட்டையுடைய திறனை அதிகரிக்கக்கூடிய தீவன முறைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக கால்சியம் சத்து எந்தெந்த பொருள் ஜாஸ்தி இருக்குங்களோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க கோழிகளுக்கு. கால்சியம் சத்துன்னா எப்படி சொல்லலாம்னா வந்து இப்போ கிளிஞ்சல்கள் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அன்றாட யூஸ் பண்ணுற முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த ஓடை கொஞ்சம் நிழலில் காய வச்சுட்டு அதை வந்து அப்படி பவுடர் பண்ணி கோழிகளுக்கு தீவனத்து கூட கலந்து கொடுக்கலாம். இல்லை இதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்குன்னா மெடிக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் டானிக்கெல்லாம் கிடைக்குது சரிங்களா. ரொம்ப ரேட்டு கம்மி தான், 1.5 லிட்டர் 110 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அந்த கால்சியம் டானியாக டெய்லியும் குடிக்கிற தண்ணியில் வந்து நம்ம கலந்து குடிக்கலாம். இது வந்து அந்த முட்டை வைக்கிற கோழிக்கு தான் கொடுக்கணும் அப்படி கிடையாது, சேவலும் குடிக்கலாம் குஞ்சுகளும் குடிக்கலாம், எல்லா கோழியும் அந்த தண்ணியை குடிச்சுக்கலாம். மாதிரி கால்சியம் சார்ந்த பொருட்கள் வந்து கோழிக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தோம்னா முட்டையின் குஞ்சு பறிக்கும் திறன் நல்லா அருமையாக இருக்கும். அதே போன்று கோழி வளர்ப்பில் அரிசியும் கோதுமையினுடைய பங்கு என்னது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை தான் போட்டு கோழி வளர்க்குறாங்க. ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாதுங்க. அரிசி கோதுமை வந்து கோழிகளுக்கு ஒரு ஒரு விஷம்தான் சொல்லி நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசியை போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோடய இறப்பை வந்து அடைச்சிக்கிறோம் அடைச்சிக்கிட்டு அது சுவாசிக்க முடியாமல் இருந்து போகிற தன்மைகள் கோழிக்கு ஜாஸ்தி உண்டு. அரிசியிலலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு சத்துக்கள்லாம் பெரிய சத்துக்கள்லாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா. கோதுமையும் அதே மாதிரி தான், அது இறப்பையை அடைச்சிக்கிறோம், கோழி இறக்குறதுக்கே வாய்ப்பு உண்டு. அப்படியே நீங்கள் அரிசி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வந்து இப்போ 2 கிலோ ஃபீட் இருக்குன்னு நினச்சிக்காங்களே, ஒரு 1/2 கிலோ இதை கொடுத்துட்டு மிச்சம் ஒரு 1.5 கிலோ வந்து மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம், கலப்பு தீவனமாக கொடுக்கலாம். வெறும் அரிசி மட்டும் கொடுக்கக்கூடாது, அரிசி கோதுமை மட்டும் கொடுக்கக்கூடாது, இன்னொரு வகையாக கொடுக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கலாம், தண்ணியில் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அடுத்து அந்த அரிசியை நீங்கள் கொடுக்கலாம். இன்னொரு வகையாக கொடுக்கலாம், அந்த அரிசியை ரெண்டாக உடச்சி நீங்கள் கொடுக்கலாம். கோதுமையும் அது மாதிரி ரெண்டாக உடச்சி கொடுக்கலாம். தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரி ஒரு சத்துள்ள பொருட்கள் கூட கலந்து இந்த அரிசியை நம்ம கொடுக்கலாம் 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 ஆனால் கொஞ்சமாக கொடுக்கலாம், ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது. ஒரு 100%க்கு 20% வேணுன்னா நீங்கள் ஒரு தீவன செலவை குறைப்பதற்காக அதை கொடுத்துக்கலாம். அரிசி கோதுமையே கொடுத்து கோழி வளர்க்க முடியுமானா கண்டிப்பாக அது கஷ்டம்தாங்க. அதே போன்றுச்சு, இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து அதிக ஆர்வம் காட்டுறாங்க. சரி, அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பை பார்த்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பை செய்கிறாங்க. இதனுடைய சாத்தியமா இல்லை சாத்தியமற்றதா? யூடியூப்பை பார்த்து இதை நம்ம செய்யலாமா? இது பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவபூர்வமான ஒரு கேள்வி தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே யூடியூப் பார்த்து தான் வந்து கோழி பண்ணையை ஸ்டார்ட் பண்ணேன். கோழி பண்ணையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிற வந்து கோழி பண்ணையை பார்த்தா நான் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னோடய யூடியூப்புக்கும் நம்ம ரியலாக இப்போ கோழியை நம்ம வளர்க்குறதுக்கும் நிறையா விஷயங்கள் வித்தியாசம் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுங்களேன், பிரியாணி பண்ணுறது எப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு 100 வீடியோ வரும் உங்களுக்கு. நீங்கள் 100 பார்ப்பீங்க, பார்த்துட்டு நீங்கள் லாஸ்ட்டில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, எதை நம்ம எப்படி பண்ணுறது எந்த ஒரு இதில் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அது மாதிரி தான் நீங்கள் சளிக்குன்னு ஒரு மருந்தை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவீங்க, பார்த்தா ஒரு 100 வீடியோ வரும், உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம எந்த மருந்தை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிடலாம். பட் அனுபவம் உள்ள ஒரு கோழி வளர்ப்பாளர்களிடம் வந்து கேட்டு தெரிஞ்சு அதுக்குரிய மருந்துகள் நம்ம கொடுத்து அது சிறப்பாக இருக்கும். F1 லசோட்டா IPD தடுப்பு மருந்துகள் கோழிகளுக்கு அவசியம் கொடுக்க வேண்டுமா? அப்படி இல்லாமல் வளர்க்க முடியுமா? இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க ஜி. இல்லைங்க, இது என்ன பார்த்தீங்கன்னா F1 லசோட்டா IPT இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 7வது நாள் 14வது நாள் 21வது நாள் அந்த 1 மாதத்துக்குள்ளே கொடுக்குற ஒரு வேக்சின், கண்ணில் கொடுக்குற ஒரு சொட்டு மருந்து தான் இது.
இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொட்டை முறை எல்லாம் வளர்க்குறாங்களே, அதாவது வந்து அந்த செட்டுக்குள்ளேயே கோழி வச்சுருப்பாங்க, செட்டுக்குள்ளேயே ஃபீடு கொடுப்பாங்க, செட்டுக்குள்ளேயே தண்ணி கொடுப்பாங்க, அதுக்குள்ளேயே தான் அந்த கோழி இருக்கும். அது குஞ்சு இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வர மீட் பர்பஸ் வரைக்கும் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு வேக்சின் கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும். அப்போ கொடுத்தா தான் வந்து அந்த கோழிக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், எந்த ஒரு நோயும் அதை பாதிக்காது. மேய்ச்சல் முறையில் வளர்க்குறாங்கன்னா அவங்க இந்த மூணு வேக்சின் தேவையில்லை. அவங்களுக்கு தாராளமாக வந்து நீங்கள் மேய்ச்சல் முறுக்கிறவங்க தாராளமாக வளர்க்கலாம், அந்த மூணு வேக்சின் தேவை கிடையாது. அதே போன்று ஆர்டிவிகே ஆர்2பி இதனுடைய அவசியம் என்னது? இப்போ கோழி வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சளியை ஈஸியாக குணப்படுத்திடலாம், ஜீரண கோளாறு ஈஸியாக குணப்படுத்திடலாம், ஒரு இந்த கோழி ரக்க இறகு ரக்க தொங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நோயை ஈஸியாக குணப்படுத்திடலாம், அம்மை நோயை ஈஸியாக குணப்படுத்திடலாம். ஆனால் இந்த வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல், மஞ்சள் கழிச்சல் இந்த மாதிரி நோய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன தான் ஒரு நாட்டு மருந்தாலும் சரி, ஒரு ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் குணப்படுத்துறது நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 95% ஒரு கடினமான ஒரு வேலை தான். அதனால் அந்த கோழியின் தாக்கம் நம்ம பண்ணைக்கு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம அந்த ஆர்டிவிக்கே ஆர்2பி அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கறது ஒரு அவசியமான ஒன்று. இந்த மருந்து கொடுத்துட்டோன்னே வந்து ஒரு கோழிக்கு வர தொற்று வந்து அடுத்த கோழிகளுக்கும் உங்களுக்கு பரவாது, நம்ம ஒரு சேஃபாக இருக்கலாம் நம்ம ஃபார்மை. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து 58வது நாள் இந்த ஆர்டிவிகே வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொடுக்குற டேப்லெட் ஆர்டிவிகே இது. நம்ம ப்ரைவேட்டாக போய் நீங்கள் மெடிக்கலில் வாங்கினா ஆர்2பி தான் தருவாங்க, ரெண்டுமே ஒரே தான், ஒன்று தான். நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். 58வது நாள் நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க, எந்த ஒரு கோழிக்கும் இது ஒரு நோய் தாக்கம்னு சொல்கிறது வராது. அதே போன்று கோழிகளுக்கு தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கக்கூடிய ஏதாவது மருந்து முறைகள் ஏதாவது இருக்காஜி? கண்டிப்பாங்க. அதாவது நம்ம இந்த இடையில சொன்னோம், நம்ம ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் முட்டை ஈல்டுஸ் கரெக்டாக இல்லாத கோழிகளுக்கு என்ன கொடுக்கலாம்னு கேட்டேன். அந்த கால்சியம் டானிக் அதை நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். நீங்கள் நாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம், சிறிய வெங்காயம், இது வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, சுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சியில் அரைச்சி அந்த சாரை நம்ம தண்ணியில் கொடுக்கணும், நாட்டு தண்ணியில் கொடுக்கலாம். நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா சளிக்கு வந்து மெர்குயின் டானிக் இருக்குது, ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். டெட்ராசைக்ளின் பவுடரு அதை வந்து இந்த ரெக்க தொங்குன கோழிக்கு இதில் கொடுக்கலாம். கோழி ஆக்டிவ் ஆகிக்கிறதுக்கு நிறையா சத்துக்கள் நிறைந்த டானிக் நிறையா இருக்குது, அதெல்லாம் கோழிகளுக்கு கொடுக்கலாம் தண்ணியில் கலந்து. விம்ரால் டானிக் இருக்குது, கோழி சோர்வாக இருக்குது, டல்லாக இருக்குதுன்னா வந்து விம்ரால் டானிக்கை கொடுக்கலாம். இந்த மாதிரி இதை நம்ம வந்து கொடுக்கலாம்னா ரெகுலராக கொடுக்கூடாது, ஒரு 2 டேஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து ஒரு 10 டேஸ் நம்ம ஃப்ரீயாக விட்டுருனா தான். டெய்லியும் வந்து நம்மகிட்ட இருக்கேன்னு சொல்லி டெய்லியும் கோழிகளை கொடுக்கக்கூடாது, ஒரு 2 டேஸ் கொடுக்கலாம், அடுத்த அடையை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம் அதை. அதே போன்று நாட்டுக்கோழியுடைய கொட்டகையை எப்படி பராமரிப்பது? நாட்டுக்கோழியோட கொட்டையை எப்படி பராமரிக்கணும்னா நீங்கள் வந்து டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு திறந்து விட்ருவோம் பார்த்தீங்களா, திறந்து விட்டோடனே ஒரு உடனே நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது சரிங்களா, அந்த எச்சம் நல்லா ஈரத்தன்மை உள்ளதாக இருக்கும். ஒரு 11 மணி 12 மணி போல் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா வந்து அந்த எச்சம் கொஞ்சம் காஞ்சிரும், உங்கள் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அந்த மேலே அந்த பறன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே அந்த எச்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், நம்ம கீழே மட்டும் க்ளீன் பண்ணக்கூடாது, அந்த பறனை ஃபுல்லாக அந்த உள்ள எச்சங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து கிருமி நாசினி கண்டிப்பாக நம்ம கொட்டைக்கு தெளிச்சே ஆகணுங்க. கிருமி நாசினி என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் சாதாரண மெடிக்கல்லே கிடைக்கும், பொட்டாசியம் குரோமோஃபேட்னு கிடைக்கும். அந்த ஒரு பேக் 5 கிராம் இருக்கும், அது 8 ரூபா தான். அது 2 பேக் வாங்கிட்டேன்னு நினச்சிக்காங்களே, 10 கிராம்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கொட்டையை ஃபுல்லாக வந்து நம்ம பவர் ஸ்ப்ரே இருந்தால் பவர் ஸ்ப்ரேயில் பண்ணலாம், இல்லை கை தெளிப்பான மூலமா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம். அப்படி பண்ணுறப்போ வந்து நீங்கள் கொட்டையிலுக்குள்ளே தண்ணியை வச்சுருந்தாலும் சரி, தீவனம் வச்சுருந்தாலும் சரி, இந்த கிருமி நாசினி அது மேலே போய் பட்டாலும் வந்து அது கோழிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் விளைவிக்காது. கண்டிப்பாக 20 நாளைக்கு அதை நம்ம பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொட்டைக்குள்ளே நம்ம கோழிகளுக்கு தண்ணி வைக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து கொட்டைகளை சிந்தாமல் இருக்கணும், அது கீழே ஜாஸ்தி தண்ணி ஈரப்பதம் ஆச்சுனாவே அந்த கொட்டைகள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியான வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி வந்து கீழே கொட்டாத அளவுக்கு நம்ம பராமரித்து பார்த்துக்கணும் கொட்டையை. இல்லை ஜி, அதே போன்று இப்போ கோழிகளுக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு 10 கோழி இருக்குது, அந்த 10 கோழிக்கு எத்தனை சேவல் இடலாம் அப்படின்ற ஏதாவது கணக்கு முறைகள் இருக்கா? கண்டிப்பாங்க. அதாவது வந்துங்க நம்ம வீட்டிலலாம் ஃபஸ்ட்டு சேவலை வளர்ப்போம், கோழிகள்லாம் வளர்ப்போம் நம்ம, அவங்க மேக்ஸிமம் பார்த்தா ஒரு வீட்டில் சேவல் வச்சுருப்பாங்க, ஒரு வீட்டில் சேவல் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அது வெளி மேட்ச்சில் அங்கிட்டு போயிடும், போயிட்டு வேறு எங்கேயாவது சேவல் இருக்கும், அது கூட வந்து அது மேட்டிங் ஆகிட்டு வந்துடும், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது.
பண்ண முறையெல்லாம் வளர்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு பண்ணையின் வளர்ச்சியை வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணும். ஏன்னா சேவலும் சேவலும் சண்டை போட்டு குஞ்சுகள் இறப்பு ஜாஸ்தியாகும், கோழியோட வந்து கரெக்டாக மேட்டிங் ஆகாது, ஒரு கோழி மேட்டிங் போகும் அடுத்து இன்னொரு கோழியை வந்து தொடர்ந்து போய் ஒழுங்காக மேட்டிங் நடக்காது. அதனால் வந்து உங்களுக்கு முட்டையோட பொறிப்புத்திறன் பாதிக்கும், கண்டிப்பாக முட்டையிடும் இருட்டாலும் அதோடய பொறிப்புத்திறன் பாதிக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 10:1 அப்படின்னு விகிதத்தில் நீங்கள் சேவல் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 கோழி வச்சுருக்கீங்கன்னு நினச்சிக்காங்களே, ஒரு 10 சேவல் இல்லாட்டி ஒரு 8 சேவல் ஒரு பண்ணைக்கு போதுமானது. நம்ம பண்ணையில் வந்து இப்போ ஒரு தாய் கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருச்சு. சரி, குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த குஞ்சுகளை நம்ம எப்படி பராமரிக்கிறது, அந்த தாய் கோழியோடு சேர்த்து அந்த குஞ்சையும் எப்படி நம்ம பராமரிக்கிறது? அதாவது வந்து குஞ்சு பொறிச்சிருச்சுன்னு நினச்சிக்காங்களே, அடையில் நம்ம வச்சுருக்கோம், இப்போ 21 நாள் பொறிச்சிரும், 21 நாள் பொறிச்சிருச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த முட்டையை எடுத்து பார்க்கணும், ஏதாவது முட்டை பொறிக்காமல் இருக்கான் பார்க்கணும். அதில் ஒரு சில முட்டைகள் பொறுக்காமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஹேண்டிலிங் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த கோழி இந்த முட்டை வந்து கருக்கூடலை அப்படின்னு தெரிஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு அந்த குஞ்சுகளை நம்ம கீழே இறக்கி விட்டுடலாம். குஞ்சுகளை கீழே இறக்கி விட்ட உடனே முதல் உணவு கோழிகளுக்கு நம்ம ஃபீடு கொடு கோழி குஞ்சுகளுக்கு தீவனம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. 2 நாளைக்கு குஞ்சுகள் தீவனம் இல்லாமல் ஆக்டிவாக இருக்கும். முதல் உணவு நம்ம வந்து கருப்பட்டி தண்ணி இல்லாட்டி வந்து வெள்ளத்தண்ணி சர்க்கரை தண்ணி குளுக்கோஸ் வாட்டர் இந்த மாதிரி முதல் உணவு முதல் 2 நாளைக்கு 2 நாள் கூட வெறும் தண்ணியே கொடுக்கலாம். 2 நாளைக்கு அதை கொடுத்து முடித்த பிறகு தான் வந்து நீங்கள் ஃபீடு கொடுக்க ஆரம்பிக்கலாம், தப்பு கிடையாது. முதல் ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தாய் கோழிகளை வந்து கண் பார்வையில் வச்சுருந்தா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், கோழியும் பேசாமல் மேய கோழி கொடுப்போம் மேய போவோம், அந்த மாதிரி விடாமல் நம்மளோட கண் பார்வையில் வச்சுருந்தா நம்ம பண்ணையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கோழி உற்பத்தி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். அதே போன்று இப்போ நம்ம வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்குறோம். சரி, அந்த நாட்டுக்கோழி பண்ணைக்கு வந்து கண்டிப்பாக இன்குபேட்டர்ன்ற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கணுமா, இல்லை இன்குபேட்டர் இல்லாமையே நம்ம நாளாக நாட்டுக்கோழி பண்ணையை ரன் பண்ண முடியுமா? அது அவங்கவங்க ஒரு இதை பொறுத்து தாங்க. சிலவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கோழி 20 முட்டை இடுன்னு சொல்லியிருக்கேன், 18-20 முட்டை இடுன்னு சொல்லியிருக்கேன். சிலவர் என்ன பண்ணுவாங்கன்னா 12 முட்டையை அடை வச்சு குஞ்சு உற்பத்தி பண்ணிவிட்டு மீதமுள்ள அடைய முட்டைகளை வந்து அவங்க உணவுக்காண்டி வேறு யாருக்காக கொடுத்துருவாங்க. இப்போ இங்கு பற்றின அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 முட்டை ஒரு கோழி இடுதுன்னா அந்த கோழிக்கு நீங்கள் 12 முட்டை தான் நீங்கள் இங்கு பெற்ற லோடு பண்ணுவீங்க. ஒரு கோழியோட மட்டும் 12 தான் முட்டை, மிச்சம் உள்ள 8 முட்டை எங்கே போய் வைப்பீங்க? அது மாதிரி 10 கோழி இருந்தால் 80 முட்டைகள் ஆகி போச்சு. அப்போ 80 முட்டைகள் வந்து நீங்கள் வெளியே ஒரு உணவுக்காண்டி கொடுத்தீங்கன்னா ஒரு முட்டை 15 ரூபா ரேட்டில் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபா தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். இதே தான் அந்த 80 முட்டையை நீங்கள் இங்கு பெற்றில் எடுத்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு குஞ்சு குறைந்த பட்சம் 70 ரூபாய்னு வச்சாலும் ஒன் டே சிக்கன் வந்து உங்களுக்கு 7000 ரூபா உங்களுக்கு அதில் வருமானம் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்து ஒரு இங்கு பெற்ற ஒரு பண்ணைக்கு அவசியம்தான். சில பேரில் அது பார்த்திங்கன்னா அந்த கருங்கோழியெல்லாம் வளர்ப்பாங்க, கருங்கோழி வனராஜ கிரிராஜ் இந்த மாதிரி ப்ரீடெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த கோழியெல்லாம் அடைப்படுக்கும் தன்மை அதுக்கெல்லாம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி கோழி வளர்க்குறவங்க இங்கு பெற்ற கண்டிப்பாக அவசியம்தான். அதே போன்று இன்குபேட்டர் இப்போ நம்ம வச்சுருக்குறோம், இன்குபேட்டரில் நம்ம குஞ்சு எடுத்துட்டோம், ஒரு இன்குபேட்டர் இப்போ 100 முட்டை வச்சு எடுக்கக்கூடிய இன்குபேட்டர் இருக்குது. சரி, அந்த இன்குபேட்டர்லேருந்து குஞ்சுகள் வெளியாயிருச்சு, அந்த குஞ்சுகளை நம்ம எப்படி பராமரிக்கிறது? இப்போ இன்குபேட்டர் அது ரெண்டு சேம் தான், தாய்க்கோழி நீங்கள் நான் சொன்னேன்ல குஞ்சு பொறிச்சோன்னே கருப்பட்டி வெள்ளத்தண்ணி சர்க்கரை தண்ணி குளுக்கோஸ் வாட்டர் கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அதே மாதிரி நம்ம அதுக்கும் கொடுக்கணும். நம்ம குஞ்சுகளுக்கு முதல் உணவு அதுவாக தான் கொடுக்கணும். இது வந்து தாய்க்கோழிகள் வந்து தன்னோட குஞ்சுகளை வந்து இறக்குக்குள்ளே அணைச்சி வச்சு அந்த ஹீட்டு கொடுத்து அதை பராமரித்து வளர்த்துறோம். இப்போ தாய்க்கோழிகள் இல்லாமல் இன்குபேட்டரில் வளர்க்குற குஞ்சு அது நம்ம கண்டிப்பாக ஹீட்டு கொடுத்தே தான் ஆகணும். அதை நம்ம ஒரு பல்பு வச்சு புரூடிங் சொல்லுவாங்க அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா கீழே தரையிலிருந்து ஒரு 1.5 அடிக்கு உயரத்துக்கு நீங்கள் பல்பு செட் பண்ணலாம். அதுக்கடுத்து 1 வாரம் ஆயிடுச்சுன்னா வந்து அதை 1 அடியாக நீங்கள் ஹைட் போய் ஏற்றிக்கிடலாம். மேக்ஸிமம் போல் வெயில் காலம் தான், 10 நாள் நீங்கள் டே நைட்டு கொடுத்தா போதும், ஜாஸ்தி கொடுக்கணும் அவசியம் இல்லை. பனி காலங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டே நைட்டு கொடுத்துட்டு 16th டு ஒரு 25th வரைக்கும் டேயில் மட்டும் ஒரு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிடலாம். தீவனம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து குஞ்சுகளுக்கு தாய்க்கு இங்குபெட்டல் பொறுத்த குஞ்சுகளுக்கு கம்பைன் ஃபீடுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்குபேட்டர் குஞ்சு புரூடிங் போடுற அறை வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ரொம்ப உள்ளே போகாத மாதிரி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி வளர்த்தோம்னா குஞ்சுகளை சிறந்த முறையில் காப்பாற்றி கொண்டு வரலாம்.
இளைஞர்கள் வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புல வந்து அதிகமா ஆர்வம் எடுக்கிறாங்க. சரி, வேகமா ஒரு பண்ணையை தொடங்கிடுறாங்க. எவ்வளவு வேகமா அந்த பண்ணையை தொடங்குறாங்களோ அதே வேகத்துல அந்த பண்ணையை வந்து காலி பண்ணிடுறாங்க. இதனுடைய காரணம் என்னவா நினைக்கிறீங்க? அது எப்படி சொல்றேன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமை வந்து கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லி தாங்க சொல்லணுங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இப்போ ஒரு 2 லட்சம் முதலீடு போட்டிருக்கேன் கோழி பண்ணைக்கு, என்னடா எனக்கு இன்னுமே வருமானம் வராமையே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசை விட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்திலே வந்து பெருசாக செட்டை போட்டுட்டு ஒரு 500 குஞ்சு இறக்கி அது சில மாற்றாலிட்டி ஆகும், இந்த மாதிரி சில நிகழ்வுகளை சந்திக்கிறப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஒரு மனம் நிலைகள் வந்து ஒரு மாதிரி பாதிக்கப்படும். நம்ம செட்டு போட்டுட்டோம், கோழி குச்சி கரைக்கிட்டோம், நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாதிப்பு மனசுக்குள்ளே ஏற்பட்ட பிறகு அந்த பண்ணையை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும்னா, ஆரம்ப காலத்தில் ஒரு 50 தாய் கோழிகளை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அது இப்போ நாட்டுக்கோழியில் வந்து தீவன மேலாண்மை இதே மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. சரி சரி, அப்போ அப்படி வந்து இருக்குமென்ற பொழுது தீவனை செலவை குறைக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாங்க. ஒரு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃபீடு கலப்பு தீவனம் வந்து 32 ரூபா, கம்பெனி தீவனம்னு போயிட்டேன்னா 44 to 45 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு லூஸில். இப்போ இதெல்லாம் கொடுத்து நம்ம கோழி வளர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் வந்து வளர்க்கலாம், ஆனால் நஷ்டம் ஏற்பட ஜாஸ்தி வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்று தீவனம் தான் கொடுத்தே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோலா கொடுக்கலாம், கரையான் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், புழு உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், இது முருங்கை தலைகளை கொடுக்கலாம், அகத்தி தலைகளை கொடுக்கலாம், நம்ம காய்கறி மார்க்கெட்டில் உள்ள காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் காலனால வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் விலை கம்மியாக உள்ளதுனால தக்காளி ஜாஸ்தி கொடுத்துட்ருக்கேன். தர்பூசணி பழங்கள் அது விலை கம்மினால் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தோப்பில் பார்த்திங்கன்னா சுரக்காய்கள் பயிரிட்டுருக்கோம், அந்த சுரக்காயெல்லாம் கட் பண்ணி போட்டால் மட்டும் போதும் அதுவாக கொத்தி கொத்தி சாப்பிடும், சுரக்காய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எது நமக்கு வந்து விலை மலிவாக கிடைக்கிறதோ அதை நம்ம பயன்படுத்தி பண்ணால் தீவன செலவை கண்டிப்பாக மிச்சம் பண்ணி நம்ம கொண்டு வரலாங்க. நாட்டுக்கோழியில் விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குச்சு? ஏங்க, இப்போ ஒரு நீங்கள் ஒரு 500 நாட்டுக்கோழி வச்சுருக்கேன்னு நினச்சிக்காங்களே, அந்த 500 நாட்டுக்கோழியும் ஒரு இடைத்தரகர்கள் இல்லாமல் அவங்களாம் நேரடியாக விற்பனை பண்ண முடியும். அந்தளவுக்கு நாட்டுக்கோழிக்கு ஒரு விற்பனை வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு அதாவது நான் சொல்கிறது வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குற ஒரு நாட்டுக்கோழி பண்ணையை சொல்கிறேன் நான். எந்த ஒரு நாட்டுக்கோழி பண்ணையாளரும் என்னால் உற்பத்தி தான் பண்ண முடியலையே சொல்லுவாங்களே தவிர என்னால் விற்பனை பண்ண முடியும்னு சொல்லி நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் வீட்டில் ஒரு நகை இருக்குன்னு நினச்சிக்காங்களே, அவசரத்துக்கு போய் நீங்கள் ஒரு நகையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தாங்க இந்த நாட்டுக்கோழி, உங்களுக்கு அவசர தேவையா அதை உடனே விற்கலாம். அந்தளவுக்கு விற்பனை வாய்ப்புகளை பற்றி நாட்டுக்கோழிக்கு வந்து நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. உங்களுடைய பண்ணையுடைய மாத வருமானம் எவ்வளவாக இருக்குங்க? மாத வருமானம் இது நான் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மாதம் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி இந்த நாட்டுக்கோழியில் நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகள் விற்பனை நல்லாயிருக்கும், ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சேவல்கள் கோழிகளின் விற்பனை நல்லாயிருக்கும், ஒரு மாதங்கள் பார்த்திங்கன்னா முட்டையின் விற்பனை நல்லாயிருக்கும், ஒரு மாதம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கும். சரிங்களா, அதனால் இது வந்து ஒரு மாத கணிப்பில் நம்மளால் சொல்ல முடியாது, வருட கணக்கில் சொல்லலாம். வருடம் வந்து பார்த்திங்கன்னு நினச்சிக்காங்களே, இப்போ என்கிட்ட ஒரு 100 கோழி இருக்குன்னு நினச்சிக்காங்களே, ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு 15 ரூபா 15000 ரூபா மதிப்பிடலாங்க. ஒரு 100 கோழி ஒருத்தர் வளர்க்குறாருன்னா சரி, அந்த 100 கோழிகளுக்கு தேவையான கொட்டைகள் அளவு எவ்வாறு இருக்கணும், எந்த அமைப்பில் அந்த கொட்டையை அமைக்கலாம்? 100 கோழி ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குற ஒரு பண்ணையாரல் வளர்க்குறாருன்னா ஆரம்பத்தில் சொன்ன நல்ல காற்றோட்டமாக இருக்கணும், கொட்டைகள் இதெல்லாம் இருக்கணும். 1.5 சதுரடிக்கு ஒரு கோழி விகிதத்தில் நீங்கள் கொட்டையை அமைச்சிக்கிடலாம். இப்போ 100 கோழினா எத்தனை சதுரடி கணக்கு? 100 கோழினா வந்து 150 சதுரடி, 150 சதுரடிக்கு அந்த 100 கோழிக்கு தேவையான கொட்டைகள் அமைச்சிக்கலாம். ஒன்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோழி இரவு நேரங்கள் அடையிறதுக்கு மட்டும்தான், இது இல்லாமல் வந்து நீங்கள் அடை வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் நீங்கள் பண்ணி தாகணும், குஞ்சுகள் பராமரிப்புக்கு நீங்கள் தனியாக ஒரு ரூம் பண்ணி தாகணும். கோழி வளர்ப்புக்கு மட்டும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 சதுரடிக்கு நம்ம ஒரு நாட்டுக்கோழிகளை தாராளமாக வளர்க்கலாம். கலப்பின கோழிகள், அதாவது கலப்பின கோழினா தரம் உயர்த்தப்பட்ட கோழிகள், வனராஜா, கிரிராஜா, கிராமப்பிரியா, கிராமஸ்ரீ, பிவி